கம்மியான ரேட்டுக்கு நல்லா எல்லா ஐட்டமும் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது. என்னென்ன இது வந்து சாப்பாடு அன்லிமிட்டடு, மீன் ஒரு கொஞ்சம் கொடுத்துருவோம், ஒரு மீன் குழம்புல இருக்கிற மீன் ஒன்று கொடுத்துருவோம், போட்டி ஒரு 50 கிராம் வர மாதிரி கொடுத்துருவோம், சிக்கன் ஒரு 50 கிராம் வர மாதிரி கொடுத்துருவோம், அன்லிமிட்டட் சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், 60 ரூபா தான். லாபத்தை எதிர்பார்த்து நாங்கள் பண்ணல பிரதர், இது லாபத்துக்காகன்றதோட லாபமும் இருக்கு. என்ன ஒரு 5 ரூபா 6 ரூபா கிடைக்கிற ஒரு லாபம் ஒரு சாப்பாடு கொடுத்தா, அதோட மெயினாக வந்து இது கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அந்த ஃபுட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வெளியாகலாம் வாங்கினா 250 ரூபா 300 ரூபா இருக்கும், ஆனால் இதுக்கிட்ட வந்தால் 100 ரூபா சாப்பாடு 70 ரூபா தான். அந்த சாப்பாடுலையும் கொஞ்சம் கொஞ்சம் கறி வச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் சம்பளம் தான், நாள் சம்பளம் தான், ஒரு நாளைக்கு 500 ரூபா. உங்களுக்கு இந்த 60 ரூபா சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நுங்கம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற சூளைமேடு. ஆக்சுவலாக அது நுங்கம்பாக்கம் தான் சொல்லலாம். இங்கே வந்துருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா இனியவன் உணவகம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. 60 ரூபா அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நீங்கள் நினைக்கலாம், பட் ஆனால் சிட்டிக்குள்ளே வந்து 60 ரூபா அன்லிமிட்டெட் மீல்ஸ் எனக்கு பெரிய விஷயம் தான். அதே மாதிரி 60 ரூபாய்க்கு வந்து இவங்க காம்போட கொடுக்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து 50 கிராம் கொடுத்துட்றாங்க, போட்டி 50 கிராம், ஃபிஷ்ஷு அதாவது குழம்பு மீன் தாங்க ஃபிஷ்ஷு கொடுக்குறாங்க, குழம்பு மீன் ஒரு மீன் வச்சிடுறாங்க, ஃபிஷ் 50 போட்டி 50 கிராமு, சிக்கன் 50 கிராமு, இது மட்டும் ஒரு காம்போவாக கொடுத்துட்ருக்காங்க. நான் கேட்டேன், ஒரு இனாகரேஷன் ஆஃபராக இப்படி கொடுத்துட்ருக்கீங்களா, எவ்வளோ நாளைக்கு இப்படி கொடுப்பீங்கன்னு நான் கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடை இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங் இருக்குது, ஃபிஷ்ஷு பொறிச்ச மீன் வச்சுருக்காங்க தனியாக, அது வந்து 30 ரூபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, போட்டி, போட்டி குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி சைடு வந்து ஒரு தரமான ஒரு மீன்ஸ் தான் நான் சொல்கிறேன். நம்ம இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே இறங்குனீங்கன்னா அந்த சப்வே அப்படியே ஒரு 100 மீட்டர் தாங்க. கரெக்டான லொக்கேஷன் இங்கே வந்து இருக்குது, இல்லைனா நீங்கள் கூகுள் மேப்பில் போடலாம், இந்த லொக்கேஷன் வந்து கூகுள் லொக்கேஷன் கொடுக்குறேன். நம்மளுமே இங்கே வந்திருக்கிறோம், போயிட்டு எல்லாத்தையுமே பேசுவோம். இப்போ நம்மளும் சாப்பிட எப்படின்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். கடை பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜேஷ். கடை நேம் வந்து இனியவன் உணவகம், சோலைமேல இருக்குது. 60 ரூபா இது என்னோடய ஒய்ஃப் என்னோடய தம்பி எடுத்த முடிவு, அதனால் வந்து ஒரு காம்போவாக கொடுக்கணும் அப்படின்றதுனால. அது இல்லாமல் நான் ஒரு ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணேன், இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் மெயினாக கொடுக்குறது அவங்க, அதனால அந்த இதில் இருந்ததுனால எனக்கு அந்த ஃபுட்டை வந்து நான் கொஞ்சம் காம்போ இதுவாக கொடுக்கணும், கம்மியான ரேட்டுக்கு நல்லா எல்லா ஐட்டமும் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தது. என்னென்ன கொடுக்குறீங்க? இது வந்து சாப்பாடு அன்லிமிட்டடு, மீன் ஒரு கொஞ்சம் கொடுத்துருவோம், ஒரு மீன் குழம்புல இருக்கிற மீன் ஒன்று கொடுத்துருவோம், போட்டி ஒரு 50 கிராம் வர மாதிரி கொடுத்துருவோம், சிக்கன் ஒரு 50 கிராம் வர மாதிரி கொடுத்துருவோம், அன்லிமிட்டட் சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், 60 ரூபா தான். லாபத்தை எதிர்பார்த்து நாங்கள் பண்ணல பிரதர், இது லாபத்துக்காகன்றதோட லாபமும் இருக்கு. என்ன ஒரு 5 ரூபா 6 ரூபா கிடைக்கிற ஒரு லாபம் ஒரு சாப்பாடு கொடுத்தா, அதோட மெயினாக வந்து இது கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த ஃபுட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ட்ரஸ்ட் இப்போ ஒரு 3 மாதமாக எனக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால சரி நம்ம சும்மா இருக்கிறது ஏதோ பேக்கப் எடுக்கலாமே அப்படின்றதா இந்த இது எடுத்தது, கான்செப்ட் எடுத்து பண்ணுறது. இது தவிர்த்து வறுத்த மீன் இருக்கு, இன்னும் சைடிஸ் வந்து ஈவினிங் ஒரு 3 நாள் தான் அது ஓப்பன் பண்ணி, ஈவினிங்லையும் ஈவினிங்ல வந்து இது டிஃபன் ஐட்டம் இருக்கு, தோசை பரோட்டா சப்பாத்தி சைடிஸ், அதில் வந்து தலகரி போட்டி ஈரல் இதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் 50 ரூபா தான். நான் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன். ட்ரஸ்ட்லேயே ஒர்க் பண்ணது 7-8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரஸ்ட்லேயே இருக்குதான் 8 வருஷமா அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்ட் டைம் மாதிரி தான் எனக்கு. ட்ரஸ்ட்டில் வந்து நாங்கள் எங்கேருந்து ஃபுட் எடுத்துமே அங்கே கொடுப்போம், அவங்க ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க, அதனால் அவங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லாதவங்களுக்கு ஃபுட் கொடுக்கணுன்றதா ஒரு சாப்பாடு கொடுக்கணுன்றதா அவங்களோட இது, அதில் இருந்ததுனால எனக்கு இந்த இது வந்தது. சரி இது ஒரு காம்போ இதுவாக போடுவோம், காம்போ மாதிரி போடுவோம், கம்மியான ரேட்டில் கொடுப்போம் அப்படின்றதுனால இது போட்டது. சம வரவேற்பு இருக்குது. நான் கடை ஓப்பன் பண்ணுறது முன்னாடி என் கடைக்கு முன்னாடி கஸ்டமர் தான் நிற்பாங்க, பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நிற்பாங்க, எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கடையை சுற்றி நிற்பாங்க, அடுத்தது இந்த கூலி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வருவாங்க. எவ்வளோ கடை இன்னொரு 1/2 அவரில் பார்த்தீங்கன்னா என் கடையை சுற்றி நான் இருக்கிறது தெரியாது, கடையில் கடை இருக்கிறதும் தெரியாது, அந்தளவு க்ரௌடு இருக்கும். அவங்களோட க்ரௌடு தான், அவங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன். ஆனால் இது இருக்க வரையும் அப்படியே தானே போகும், இதே கான்செப்ட் தானே போகும். இல்லைண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, இது ஆஃபரே வந்து நான் இருக்க வரையும் இந்த கடை இருக்க வரையும் இந்த ஆஃபர் தான் கொடுப்பேன், இந்த ஆஃபர் தான் கண்டிப்பாக முடியணே, முடியும் நினச்சா எதுவுமே முடியணே.
முடியும் நினைச்சா எல்லாமே முடியணும். கரெக்ட் டைம் 12 மணி இருந்தேன், ஈவினிங் வந்து 3:30 வரையும் இருக்கேன். 3:30 வரையும் ஆனால் சௌராஷ்டிரா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் கார்னர்லேயே வந்துடுறேன், சூளமேடு சிக்னல்லே வந்துடுறேன். சூளமேடு சிக்னல் வந்து ஒரு 10 அடி தானே நீங்கள் நடந்து வரணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 100 மீட்டர் கரெக்டாக நம்ம கடையோட லொக்கேஷன். நான் இங்கே இங்கே தான் வந்து ஒரு வருஷமாக வேலை செய்கிறேன், ஆஃபீஸ் வேலை செய்கிறேன். ஆனால் இங்கே வந்து சாப்பாடு வந்து வாங்கி போவேன், நல்லாயிருக்கும். எனக்கு சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க, வாங்கி சொல்லுவாங்க, பார்த்து வாங்கி போவேன், இங்கேயும் சாப்பிடுவேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு அல்வா, அது கரெக்டாக, அதாவது எக்ஸ்ட்ராவ கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், பார்த்து சாப்பாடு கரெக்டாக. எப்படி இது சாப்பாடு எல்லாமே சேர்த்து கொடுத்து நல்லா இருக்கா, குவாலிட்டியாக இருக்கு? நல்லா எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே சிக்கன் குழம்புக்கு தராங்க, மீன் குழம்பு தராங்க, கறி குழம்பு தருவாங்க, போட்டி குழம்பு தருவாங்க, மூணு குழம்பு தருவாங்க, சாம்பார் ரசாயம் எல்லாமே இருக்குது. கறி அதில் கொஞ்சம் கறி வச்சு கட்டி கொடுக்குறது. ராம டேஸ்ட் மீனும் பரிசு பெருசாக இருக்கும், ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஆமாம், வெளியங்கெல்லாம் வாங்கினா 250 ரூபா 300 ரூபா இருக்கும், ஆனால் இவர்கிட்ட வந்தால் 100 ரூபா சாப்பாடு 70 ரூபா தான். அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கறி வச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் எல்லாமே சாப்பாடு ஒரு சாப்பாடு வாங்கிட்டாலும் திருப்பி தான் சாப்பிடலாம், ஒரு பிளேட் சாப்பாடு வாங்கலாம் நல்லா திருப்பி தான் இருக்கும். 60 ருபீஸ்க்கு கூட தரது வந்து பெரிய விஷயம் தான். போட்டி எல்லாம் தராங்க, எங்களை மாதிரி எனக்கு வந்து மாச சம்பளம்லாம் கிடையாதுண்ணே, சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு நாள் சம்பளம் தான், நாள் சம்பளம் தான், ஒரு நாளைக்கு 500 ரூபா. சரிங்களுக்கு இந்த 60 ரூபா சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது 60 ரூபாய்க்கு வந்து பாருங்கள், சிக்கனு மீன், சரிங்களா? சிக்கனு மீன், போட்டி, இன்னும் ரசம் இருக்குது, மோர் இருக்குது, போட்டி குழம்பு இருக்குது, பொரிச்ச மீன் இருக்குது. நீங்கள் நான் காசு எடுத்துகிட்டு வரல, சரிங்களா? அதனால வந்து பொரிச்ச மீன் வாங்கலை. இருந்தாலும் அக்கௌண்ட் வச்சு கூட சாப்பிட்டு போயிடலாம், அண்ணன் அதையும் ஓகே பண்ணுவார். அக்கௌண்ட் வச்சு கூட போடாத தெரிஞ்சவங்கன்னா போடாத தம்பி தருவாப்பில், போட வாங்கிக்கலாம் போட அப்படின்னு சொல்லுவாப்பில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு வேண்டாம் இன்றைக்கி. அதனால் இப்படியே சாப்பிட்டு போயிடலாம், அன்லிமிட்டட் தானே, எவ்வளோ நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே பயிலாக நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 60 ரூபாய்க்கு அந்த மீல்ஸ்ன்றது வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச 60 ரூபா மீல்ஸ் கூட கொடுத்துடலாம், அது ஓகே தான். ஆனால் அந்த சிக்கனு போட்டி இதெல்லாம் எப்படி வச்சு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து லாபம் இருக்குன்னு தான் சொன்னாங்க, லாபம் இல்லைலாம் அவங்களும் சொல்லவே இல்லை. லாபம் இருக்கா, ஆனால் கம்மியான லாபத்தில் இது மாதிரி பண்ணிட்டுருக்கோம்னு சொன்னாங்க. இன்னொன்று நான் வீடியோவில் நீங்கள் ஐ திங்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஐ மீன் டெய்லி வேலைக்கு போகிறவங்க அந்த அண்ணன் வந்து சொன்ன சொல்கிறாச்சு, நான் டெய்லியும் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், என்னால் இது எல்லாமே சேர்த்து வாங்கி தர முடியாது. பட் ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன், இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ஒர்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் குழம்பு தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபிஷ் குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி எல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே காம்போவில் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் 50 கிராம், போட்டி 50 கிராம், குழம்பு மீனும் ஒன்று கம்பல்சரி எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெண்டாவது போய் கேட்டாலுமே ஒரு சில பேருக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, நானுமே பார்த்துருந்தேன். 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கூட கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து 50 கிராம் வந்து அதை வச்சு கொடுக்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். நீங்கள் நுங்கோமுக சைடு சூளமேடு சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். எப்பயும் சொல்கிறத வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு.